வணக்கம் நண்பர்களே. இன்று மாலை நாம் இன்றைக்கி ஒரு முக்கியமான செய்தியை பார்க்க போகிறோம். என்னது, மை V3 ஆட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப். அந்த ஆப்பில் நடக்கக்கூடிய ஃப்ராடு பித்தலாட்ட வேலை கிட்டத்தட்ட 50 லட்சம் பேர் இதுவரை அதில் போய் சேர்ந்துருக்கிறாங்க. அவர்களின் நஷ்டம் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அந்த ஆப்பை பற்றியும் அதன் பின்னாடி செய்திகளை பற்றியும் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன்னா நேற்று ஆகாயம் சேனலில் வந்து இதை பற்றி பேசினப்போ ஏகப்பட்ட கமெண்ட்டு, அதாவது என்னென்ன திட்டி கமெண்ட்டு, அது எவ்வளோ நல்ல கம்பெனி தெரியுமா அப்படின்லாம். அதை பற்றி தான் இப்போ நம்ம விளக்கமாக பார்த்தாகணும். அந்த கம்பெனிக்கு பின்னாடி என்னெல்லாம் ஃப்ராடு தினம் இருக்குன்றதை பார்த்துருவோம். அதுக்காக தான் இன்றைக்கி இந்த ஸ்பெஷல் இன்ட்ரோ. அப்புறம் நண்பர்களே, நம்ம சேனல் வந்து இப்போதைக்கு விளம்பரங்கள் தடை செய்யப்பட்டு இருக்கக்கூடிய காரணத்தால் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நமது சேனலுக்கு தொடர்ந்து நடத்துவதற்கு உங்கள் ஆதரவு இருந்தால் மட்டும்தான் நடத்த முடியும். அதனால் கண்டிப்பாக புத்தகங்கள் வாங்கி உங்கள் ஆதரவை தாருங்கள். புத்தகம் விற்பதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை வைத்து மட்டும்தான் இனிமேல் இந்த சேனல் நடத்த முடியும். ஏப்ரலுக்கு மேலே தான் இனிமேல் நமக்கு வருமானம் வந்தால் உண்டு. அது போக பல ஆவணப்படங்கள் இருக்குது, அதையெல்லாம் பார்த்து உங்கள் ஆதரவை தரலாம். ஒரு பெய்டு டெலகிராம் குரூப் இருக்குது, அந்த டெலகிராம் குரூப்பில் சேர்ந்தீங்கன்னா என்னோடு தினமும் மாலையில் உங்கள் வரலாறு சார்ந்த உங்கள் சந்தேகங்களை நீங்கள் கேட்கலாம். சாயங்காலத்தில் நான் அதுக்கு உண்டான பதிலை சொல்லுவேன். புத்தகங்கள் வாங்க, தோழர் அமுதாவை கீழே கொடுக்கப்பட்டிருக்க நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். இது எல்லாமே முடியாதுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் போடுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாமே ஆதரவு தான். ஸோ உங்களால் முடிந்த வகையில் ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்கள். குறிப்பாக இனிமேல் இந்த 3 மாதங்கள் நீங்கள் புத்தகம் வாங்கினால்தான் நம்மால் இந்த சேனலை தொடர்ந்து நடத்த முடியும். அதை மனதில் கொண்டு உங்கள் ஆதரவை தாருங்கள். நன்றி. இந்த My V3 Ad அப்படின்ற ஒரு ஆப் வந்திருக்கு. இது மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய MLM அப்படின்ற கான்செப்டில் வந்திருக்கிற ஒரு கம்பெனி. இந்த MLM அப்படின்னாலே அது எப்போதுமே ஏமாத்து வேலை தான். அது நல்லா இப்போ தயவுசெய்து புரிஞ்சுங்க. அதாவது ஒரு நீங்கள் போய் ஒரு கம்பெனியில் ஒரு பொருளை வாங்குவதற்கு ஆட்களையும் சேர்த்து விடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாலே அது MLM தான், சரியா? அதை எந்த வடிவத்தில் அவங்க சொன்னாலும் சரி, நாங்கள் இப்படி வச்சுருக்கோம் அப்படி வச்சுருக்கிறோம் அது இதுன்னு என்ன சொன்னாலும் சரி, எண்ட் ஆஃப் தி டே அது வந்து MLM தான். MLM ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கிறது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது வந்து ஒரு பைக் 2-வீலர் ஒரு பல்சர்னு வச்சிங்களேன், பல்சர் இன்றைக்கி தேதிக்கு ரேட் வந்து 1 லட்சம் ரூபா, சரியா? அதே 1 லட்சம் ரூபா பைக்கை நான் வெறும் 10,000 ரூபாய்க்கு தரேன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? புத்தம் புது பைக் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? யாரும் நம்ப மாட்டோம். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்கீம் ஒன்று சொல்லி இப்படி பாருங்கள் அப்போ உங்களுக்கு புரியும் அப்படின்னு ஒருத்தன் ஏமாத்த வருவான். இதுக்கெல்லாம் தாத்தா யாருன்னா 1882 இத்தாலியில் பிறந்த சார்ல்ஸ் பான்சி அப்படின்னு ஒருத்தர். அவன் தான் முதல்ல இந்த பிரமிட் ஸ்கீம் இல்லைனா MLM அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கான்செப்டுகளையும் தந்தைன்னு சொல்லலாம். அவன் தான் முதல்ல இந்த பித்தலாட்ட வேலையை ஆரம்பித்தது. இப்போ இந்த பல்சர் பைக்கு 10,000 ரூபாய்க்கு எப்படி தருவேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒன்றும் கிடையாது. நீங்கள் நேராக என் கம்பெனிக்கு வந்தீங்கன்னா வந்து 10,000 ரூபாய் கேட்டுங்க. 10,000 ரூபாய் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு ஒரு 10 கூப்பன் தருவேன். ஒவ்வொரு கூப்பனோட விலையும் 10,000 ரூபாய், சரியா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், யாரோ ஒரு 10 பேரை பிடிச்சி அந்த 10,000 ரூபாய்க்கு ஒருத்தங்க வாங்குறாங்கன்னு வச்சிங்களா, அந்த கூப்பனால் அவங்களுக்கு என்ன பலன்னா அவங்களுக்கும் இது மாதிரி 10 கூப்பன் கிடைக்கும். அவங்க விற்று 1 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணிக்கலாம். கேட்குறேன், ஈஸியாக சிம்பிளாக இருக்கா? கேட்க ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து 10 பேருக்கு விற்கிறீங்க, அவங்களுக்கு 10 கூப்பன் நான் கொடுத்துட்டேன், நீங்கள் அந்த விற்ற 1 லட்சம் ரூபா இருக்குல்ல அதை கொண்டாந்து என்கிட்ட கொடுத்துட்டு பைக் வாங்கிட்டு போயிடலாம் நீங்கள். ஸோ சிம்பிள். அப்போ இதில் ஏமாத்து வேலையே எதுவும் இல்லைன்ற மாதிரி தானே தோணும். இதை மொட்டையாக அப்படி பார்க்காம ஒரு குறிப்பிட்ட ஊர்லன்னு கணக்கு வச்சுக்கிங்க. அந்த ஊரில் மொத்தமே 1000 நபர்கள் தான் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கிங்க, சரியா? இப்போ என்ன ஆகுது, முதல் கட்டத்தில் நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு 10 கூப்பன் கொடுக்குறேன். ரெண்டாவது கட்டமாக வரும்போது என்ன ஆகுது, இன்னொரு 10 பேருக்கு 10 கூப்பன் கொடுக்குறேன், 100 கூப்பன் ஆகிடுச்சு. மூணாவது கட்டத்தில் என்ன ஆகுது, அந்த 100 பேருக்கும் 10 கூப்பன் நான் கொடுக்குறேன். அப்போ அந்த 3 எவ்வளோ கொடுத்துருப்பேன், 1000 கூப்பன் கொடுத்துட்டேன். இப்போ இதுக்கு மேலே இந்த 1000 கூப்பனை வச்சுக்கிட்டு யார் எங்கே போய் விற்க முடியும்? ஏன்னா அந்த ஊரில் அதுக்கு மேலே ஆளே இல்லை. அந்த 1000 பேரும் இருக்காங்க, 1000 பேர்ட்டையும் கூப்பன் இருக்குது. அவங்க எங்கே கொண்டு போய் விற்பாங்க, யோசிச்சு பாருங்கள். புரிஞ்சுதா? அதோடு அது நின்றுடும்.
இங்கே பார்க்குறதுக்கு ஏமாத்துற மாதிரி எதுவும் இல்லை. இந்த முதல்ல ஒரு 100 பேர் பைக் வாங்கினாங்களே, அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இது எவ்வளோ சூப்பர் கம்பெனி தெரியுமாப்பா, வெறும் 10,000 ரூபாய் தான் கொடுத்தா எனக்கு பல்சர் பைக்கே வந்துருச்சு, அது போக கொஞ்சம் வேலை செய்ய சொன்னாங்க, வேலை செஞ்சோம், அவன் பைக் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சப்பை கட்டு கட்டுவாங்க. இப்படி சப்பை கட்டு கட்டும் நபர்கள் தான் இந்த MyV3 ஆடுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு கீழே வந்து கமெண்ட்டு பூரா போட்டது. இப்போ MLM-னா இப்படி புரிஞ்சுங்க நீங்கள், அப்படியே மல்டிப்ளை ஆகிறது, அதுதான் MLM. இதை இன்னும் கொஞ்சம் பாஷாக இந்த செயின் இந்த மாதிரி செயின் பிளாக்கை க்ரியேட் பண்ணுறதை வந்து இந்தியாவில் வந்து ஏற்கனவே 1970 தடை பண்ணிட்டாங்க, புரியுதுங்களா? இதை மணி செயின் அப்படின்னு சொல்லி முன்னாடி பண்ணுவாங்க. இதை வந்து பொருளாக கொடுக்காமல் பணமாகவே கலெக்ஷன் பண்ணுறது. நீங்கள் 100 ரூபா கொடுத்து கட்டி மெம்பர் ஆகணும், நீங்கள் ஒரு 7 பேரை கிட்ட உள்ளே கொண்டாந்து சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேருந்து 100 ரூபா வந்துடும். இப்படியே அதை வந்து செயின் மாதிரி போட்டுக்கிட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. 1970 MRTP அப்படின்னு சொல்லி பேர், மோனோபோலி ரெஸ்ட்ரிக்டட் ட்ரேட் ப்ராக்டிசஸ் அப்படின்னு சொல்லி, மோனோபோலியாக இது மாதிரிலாம் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் போட்டு இந்த மணி செயின்ன்றதெல்லாம் தடை செஞ்சிட்டாங்க கவர்மெண்ட்டை. கவர்மெண்ட்டு தடை செய்தாலும் இந்த ஃப்ராடு பித்தலாட்டம் பண்ணக்கூடிய நபர்கள் தொடர்ந்து இந்த வேலையை பல்வேறு மாடலில் மாற்றி மாற்றி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்தன மரம் திட்டம், தேக்கு மர திட்டம், ஈமு கோழி திட்டம், அப்படி இப்படின்னு வேறு வேறு வகையான பேர்களில் அரசாங்கம் மாற்றி மாற்றி அதுக்கு அவைகளுக்கு சட்டங்களை கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் இவர்கள் சட்டத்தை வளைத்து அதில் இருக்கும் ஓட்டைகளை கண்டுபிடிச்சி எப்படியாவது ஒரு ஃப்ராடு வேலையை உள்ளே கொண்டாந்து நுழைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போது இறுதியாக வந்திருக்கிறது, இன்றைக்கி தேதிக்கு நான் ஓடிக்கிட்டு இருக்கிறது MyV3 ஆப். இவங்களோட கான்செப்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு நீங்கள் மினிமம் 5 ரூபா ஏர்ன் பண்ணலாம். எதில்? இந்த மேப்பில் போய் நீங்கள் பணம் கிட்ட வேணாம், ஃப்ரீயாகவே மெம்பர் ஆகிடலாம். ஃப்ரீயாகவே மெம்பர் ஆனால் என்ன ஆகணும், நீங்கள் டெய்லி ஆடு பார்க்கணும், அதில் போடுவாங்க, அந்த ஆப்பில் வர ஆடை பார்க்கணும், பார்த்தீங்கன்னா 5 ரூபா தருவாங்க. சரியா? ஒரு வீடியோக்கா இல்லை மொத்தமாக ஒரு நாளைக்கு 5 ரூபாயான்னு தெரில, 5 ரூபா தரான்னு போட்டிருக்காங்க. சரி, இது இந்த 5 ரூபாயை 5-5 ரூபாயாக சேர்த்து ஒரு மாதத்தில் எவ்வளோ வந்துடும், 5×3 = 15, 150 ரூபா வரும். சரியா? மாதம் 150 ரூபான்றது ஒன்றுமே இல்லை, சும்மா நீங்கள் இதை உட்காந்து பார்த்தீங்கன்னா வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் மூலமாக அந்த கம்பெனிக்கு என்ன லாபம்? ஒன்றும் லாபம் கிடையாது, நஷ்டம்தான். அந்த காசை அவங்க கொடுத்துருவாங்க. அப்படி கொடுக்கறது தான் பெயிட் அப்படின்னு சொல்கிறது, அதாவது தூண்டில். அந்த தூண்டில் தான் இந்த ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறது. அடுத்தால் பார்த்தீங்கன்னா என்னென்னா, 5 ஸ்டேஜ் வச்சுருக்காங்க. பேசிக் மெம்பர், சில்வர் மெம்பர், கோல்டு மெம்பர், டைமண்ட் மெம்பர், அப்புறம் க்ரௌன் மெம்பர் அப்படின்னு 5 பேர் வச்சுருக்கிறாங்க. பேசிக் மெம்பருக்கு 360 ரூபா, சில்வர் மெம்பர் ஆகணும்னா 3,600 ரூபா கட்டணும். சரியா? அதே இது நீங்கள் கோல்டு மெம்பர் ஆகணும்னா 36,000 ரூபா கட்டணும். சரியா? 36,000 சொச்சம் அப்படி ஒரு ரேட் வச்சுருக்கிறாங்க, 36,000 ரூபா கட்டணும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து டைமண்ட் மெம்பர், டைமண்ட் மெம்பர்னால் 62,000 ரூபா கட்டணும். கடைசியாக க்ரௌன் மெம்பர் அப்படின்னா 120,000 ரூபா கட்டணும். 120,000 ரூபா கட்டினீங்கன்னா ஒரு நாளைக்கு வருமானம் 480 ரூபா வரும் ஆட் பார்க்குறது மூலமாக அப்படின்னு இப்படி ஒரு ஸ்கீம் வச்சுருக்காங்க. இது போக பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் ரெஃபரன்ஸ் மூலமாக நீங்கள் அறிமுகப்படுத்தக்கூடிய நபர்கள் எந்த ஸ்டேஜுக்கு வராங்களோ, அதாவது அவங்க கோல்டு மெம்பராக வரலாம், ஏதாவது ஒரு மெம்பராக வரலாம், அப்படி ஒவ்வொரு மெம்பராக உள்ளே வரும்போதும் அதுக்கு உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு, ஒரு 3,000 ரூபா 4,000 ரூபா அந்த மாதிரி ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஸ்கீம் வச்சுருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸ் உள்ளெல்லாம் போய் ஒன்றும் நமக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல, சொல்கிறேன் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். எப்போது ஒரு நிறுவனம் தன்னிடம் வந்து நீங்கள் ஆளுங்களை சேர்த்து விடுங்க, அதுக்கு உங்களுக்கு நாங்கள் இன்கம் தரோம், இன்சென்டிவ் தர்றதெல்லாம் வேறு கம்பெனிகளில் இருக்குதுங்க, அதாவது இப்போ பேட்டா மாதிரி இதிலெல்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுங்கள், இந்த ரெஃபரன்ஸில் லிங்கை கிளிக் பண்ணி வந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த வாட்டி நீங்கள் பொருள் வாங்கும்போது 10% டிஸ்கவுண்ட் தருவோம், 20% டிஸ்கவுண்ட் தருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வேறு. இது வந்து எப்படி சொல்கிறதுனா, நேராக பணம் தரேன்னு சொல்கிறது. அப்போது ஒரு ஆளை நீங்கள் வந்து 120,000 ரூபா கட்டி சேரக்கூடிய க்ரௌன் மெம்பராக சேர்த்து விட்டிங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு கிட்டத்தட்ட 12,000 ரூபா கமிஷனாக தருவோம். ஆளை சேர்த்து விட்டால் கமிஷன் தருவோம் அப்படின்னு சொல்கிறதே முதல்ல பித்தலாட்டம். ரெண்டாவது யோசிச்சு பாருங்கள், ஒரு நாளைக்கு 480 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால், அந்த அமௌண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு அந்த அமௌண்ட் வந்து கிட்டத்தட்ட 14,000 ரூபா கிட்ட வந்துடுது. இதோட பர்சன்டேஜ் நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா, அந்த 120,000 ரூபாய்க்கு இந்த அமௌண்ட் ஒரு மாதத்துக்கு 12% ஆகிடுது. ஒரு மாதத்துக்கு 12% ரிட்டர்ன்ஸ், ஒரு வருஷத்துக்கு கூட இல்லை. பேங்க்லலாம் 2.5% தான் வட்டி. சரியா? பேங்க்கில் நீங்கள் சேவிங்ஸ் பேங்க்கில் போட்டு வச்சுருந்தீங்கன்னா 2.5% வட்டி, ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிங்கன்னா 4% வட்டி, அவ்வளோதான் ஒரு வருஷத்துக்கு. இவன் சொல்கிற கணக்கு என்னது, ஒரு மாதத்துக்கு
12% ரிட்டர்ன் ஆகுது. ஒரு மாதம் 12% ரிட்டர்ன் ஆகுதுன்னா 8 மாதத்தில் நீங்கள் கொடுத்த 120,000 ரூபாயை முடிஞ்சு போயிடும். புரியுதா? அப்போ அதுக்கு மேலே அவனால் எப்படி பணம் கொடுக்க முடியும்? எங்கேருந்து கொடுப்பான்? என்ன தொழில் பண்ணி கொடுப்பான்? கேட்டால் அவன் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ்லாம் விற்கிறோம், அந்த ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ்லாம் விற்கிறது மூலமாக எங்களுக்கு பணம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப சிம்பிளாக ஒரு கணக்கு யோசிச்சு பாருங்கள். நான் போய் அந்த நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் பார்த்தேன், எவ்வளோ பேர் இதை இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா 5 மில்லியன் அப்படின்னு போட்டிருக்கு. 5 மில்லியன்னா கிட்டத்தட்ட 50 லட்சம் பேர் உள்ளே சேர்ந்துருக்கிறாங்க. 50 லட்சம் பேர் ஆளுக்கு 3000 ரூபா தான் கட்டினாங்கன்னு ஒரு ஆவரேஜ் கணக்கு வச்சுப்போம். 1 லட்சம் ரூபாயெல்லாம் இருக்குது, அதிலலாம் சேர்ந்துருப்பாங்க நிறைய பேர். எப்படியும் ஒரு 1 லட்சம் பேராக சேர்ந்துருப்போம் அந்த 50 லட்சத்தில். நான் என்ன சொல்கிறேன், ரொம்ப கம்மியாக ஒரு கணக்கு போட்டு 3000 ரூபா தான் சேர்ந்தாங்கன்னு ஒரு கணக்கு வச்சிங்கன்னா கூட 50 லட்சம் பேருக்கு ஆவரேஜ் போட்டிங்கன்னா எவ்வளோ வருது? 150 கோடி ரூபா வருது. சரியா? எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ளே அவன் வந்து ஒரு 2000 கோடி ரூபாய்க்கு மேலே அடிச்சிருப்பான். நாங்கள் சொல்கிறது ரொம்ப மினிமல் கெஸ்டிமேஷன் வச்சுங்க, இந்த ஜெஸ்டிமேஷன் சொல்ல முடியாது, கெஸ்டிமேஷன் கெஸ்ட் பண்ணுற எஸ்டிமேஷன் வச்சுக்கோங்க. மினிமமாக பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு 2000-3000 கோடி ரூபா இதுக்குள்ளே கலெக்ஷன் பண்ணியிருப்பான். அவன் வெயிட் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலில் மெம்பர்ஸ் சேரட்டுன்றக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி இல்லைனாலும் இன்னொரு நாள் ஓடித்தான் போக போகிறான். இந்த ஏழை மக்கள், நடுத்தர மக்கள், பாவம், எதா எத்தை தின்னால் பித்தம் தீரும் அப்படின்ற கணக்கில் இதில் எங்கேயாவது கொண்டு போய் காசை போடுறது. முதல்ல ஒன்று நல்லா புரிஞ்சுங்க, பேராசைப்படாதீங்க. பேராசைப்பட்டீங்கன்னா விளங்கவே விளங்காது, அது உருப்படாமல் போயிடும். பணம் என்பது சுலபமாக கிடைக்காதுங்க. பணம் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிச்சாகணும், கஷ்டப்பட்டால் மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா பணம் என்பது எப்போதுமே டிமாண்டில் இருக்க ஒரு கமாடிட்டி. எப்போ டிமாண்டு ஜாஸ்தியாகுதோ அப்பப்போ அதுக்கு விலை ஏறுன்ற மாதிரி பொருள் இப்போ எப்போதுமே பணம் என்பது டிமாண்டில் இருக்கக்கூடிய ஒரு கமாடிட்டி. சரி, இந்த கம்பெனியாவது உருப்படி ஏமாத்து கம்பெனியான்னு பார்த்தா சத்தியமாக என்ன ஏமாத்து கம்பெனி? இவங்க பேரில் கிட்டத்தட்ட 200 GST நம்பர் வாங்கி வச்சுருக்காங்களாம். சரியா? ஆனால் மொத்தமாக இந்த கம்பெனியிலேருந்து அவங்க இதுவரை தாக்கல் பண்ணியிருக்கிறது எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னா ஜிஎஸ்டி வெறும் 1 லட்சம் ரூபாய்க்கு தான் கட்டியிருக்கிறாங்களாம். அதுக்கு மேலே ஜிஎஸ்டியே கட்டலை. இந்த நிறுவனம் தொடங்கப்பட்டது, அதாவது ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டது எப்போது? 2021. இப்போ 2023. இதுவரை டாஃப்லர்னு ஒரு வெப்சைட் இருக்குது, நான் சொல்கிறேன் அது பேர் நான் நோட் பண்ணிங்க, டாஃப்லர் TOFLER.com TOFLER.com. இந்த வெப்சைட் என்னென்னா இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள் எல்லா கம்பெனியோட டீட்டெயில்ஸும் அங்கே இருக்கும். யார் டைரக்டர், எப்போ ஆரம்பித்தாங்க, எந்த அட்ரஸில் இயங்குறாங்க, போன வருஷம் அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் என்னன்றது வர எல்லா டீட்டெயிலும் இருக்கும் அதில். இந்த கம்பெனியை வந்து 2021 ஆரம்பிச்சிருக்காங்க, இப்போ 2024 வந்தாச்சு. இதுவரை 1 ஆண்டுக்கான அந்த ஆண்டு அறிக்கைன்னு சொல்லுவாங்கள்ல, ஆனுவல் ரிட்டர்ன்ஸ், எதுவுமே ஃபைல் பண்ணவே இல்லை. அப்போ இவன் எவ்வளோ பெரிய ஃப்ராடாக இருப்பாங்கன்னு புரிஞ்சுங்க. தயவு செய்து மக்கள் போய் அதில் பணத்தை கட்டி ஏமாந்துடாதீங்க. இல்லை என் ஃப்ரெண்டு கட்டி சம்பாதிச்சிருக்கான், அவன் சம்பாதிச்சான், இவன் சம்பாதிச்சான்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் பதில் சொல்ல முடியாது. இந்த இதில் பார்த்துருப்பீங்க, சதுரங்க வேட்டை படத்தில் இந்த ராத்திரி சும்மா ஒரு பாட்டிலில் எல்லாம் தண்ணியை ஊற்றி ஃபில் பண்ணி வச்சுட்டு இது வந்து ஆயுர்வேதிக் ஸ்பெஷல் தண்ணி அது இதுன்னு சொல்லி ஏமாற்றி ஊற்றிக்கிட்டு இருப்பாங்களே. இது வந்து பல காலமாக செய்கிறதுங்க. பெரிய ஹோட்டலில் ஒரு கான்ஃபரன்ஸ் போடுறது, அந்த கான்ஃபரன்ஸுக்கு எல்லோரையும் கூட்டுவாங்கன்னு சொல்கிறது, நீ உங்கள் நண்பர்களை கூட்டுவாங்கன்னு சொல்கிறது, அங்கே வந்து லாவிஷாக சாப்பாடு போடுறது, அங்கே வந்து ஒரு 10 பேர் பேசுறது, நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, நான் இவ்வளோ கஷ்டத்தில் இருந்தேன், நான் இப்போ எவ்வளோ ஜாலியாக இருக்கேன் தெரியுமா, போன மாதம் சிங்கப்பூர் போயிட்டு வந்தேன், இதை பாருங்கள், எனக்கு இந்த மாதம் பேமெண்ட்டு செக் வாங்கிட்டேன். இதெல்லாம் வந்து ரொம்ப பழைய டெக்னிக், அதிலெல்லாம் போய் சிக்காதீங்க. சிக்கி இது வந்து ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு தடவையும் தமிழ்நாட்டின் சாபக்கேடாக இருக்குது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு தடவையும் இது மாதிரி ஒரு பெரிய ஸ்கேம் ஒன்று நடக்குது. மக்கள் போய் லட்சக்கணக்காக அதில் போய் பணத்தை கொண்டு போய் லட்சக்கணக்கான பேர் கொண்டு போய் லட்சக்கணக்கான பணத்தை போட்டு ஏமாந்து அதுக்கப்புறம் வந்து ஐயோ அப்பான்னு அடிச்சுக்கிட்டு அந்த மக்கள்லாம் வந்து 120,000 ரூபான்றது அவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய லைஃப் டைம் சேவிங்ஸ் மாதிரி உள்ள ஒரு பணம். அந்த பணத்தை கொண்டு அங்கே போட்டு ஏமாந்துடுறாங்க. நல்லா புரிஞ்சிங்கம்மா, டெய்லி 490 ரூபா கொடுத்தா கூட வெறும் 8 மாதத்தில் அந்த 120,000 ரூபா தீந்து போயிடும். அப்போ அவனோட நோக்கம் வந்து இப்போ கொடுக்குறான்னா கொடுப்பாங்க. எல்லா இந்த ஃப்ராடு கம்பெனியும் முதல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுப்பானுங்க. கொடுத்தா தானே இவன் போய் 10 பேர்கிட்ட சொல்லுவான், அதுக்காக தான் கொடுப்பாங்க. அதை தயவு செய்து நம்பாதீங்க, நம்பி ஏமாந்து போகாதீங்க. 2021 ஆரம்பித்த கம்பெனி இதுவரை அவனுக்கு எந்த ரிட்டர்ன்ஸும் ஃபைல் பண்ணல. 200 GST மேலே வாங்கி வச்சுருக்கானா? எதுக்கு 200 GST நம்பர்? 200 பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு வேறு ஒன்றுமே கிடையாது. 200 பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன், ஏன்னா ஒரே ஒரு அக்கௌண்ட்டில் வந்து 100 கோடிக்கு மேலே வந்துருச்சுன்னா செபி வந்து அதை செக் பண்ண வந்துடுவாங்க.
இருக்கிற புது சிஸ்டத்தை வச்சு. இப்போ இவனுங்க என்ன பண்ணிட்டாங்க, 200 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 200 அக்கௌண்ட்லேயும் பணத்தை ஸ்பிளிட் பண்ணி போட்டான்னா அப்போ தெரியாது எங்கே இருக்குது அமௌண்ட்டுன்னு. புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்படியாக இவர்கள் பல்வேறு வகையாக ஃப்ராடு பித்தலாட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பணம்லாம் கெட்டது எப்படி கட்டியிருப்பாங்க, ஆன்லைன் பேமெண்ட்டாக இருக்குங்க, ஆன்லைனில் லிங்க்கு கொடுத்துருவாங்க, ஒவ்வொரு லிங்க்கும் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த 200 அக்கௌண்ட் இருக்குல்ல, முதல்ல ஒரு யூசர் வந்து அந்த ஆப்பை எடுக்கும்போது அவருக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் காட்டும், அடுத்தால இன்னொரு யூசர் எடுத்தாருன்னா அவருக்கு வேற ஒரு பேங்க் அக்கௌண்ட் தான் காட்டும். இவங்களுக்கு எந்த பேங்க் அக்கௌண்ட்லாம் தெரியாது, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பணத்தை கட்டிடுவாங்க. புரியுதா? அதுலேயும் பணம் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை தான் தருவோம் அப்படிம்பாங்க. இங்கே வேலெட் வேலெட்னு வேலெட்டில் காமிச்சிக்கிட்டே இருக்கும், அந்த பணம் கைக்கு வந்து சேரவும் சேராது. புரிஞ்சுதா? தயவு செய்து இது போன்ற ஏமாற்று வேலைகளில் போய் சிக்கி உங்கள் பணத்தையும் நேரத்தையும் வீணடிக்காதீர்கள். ரொம்ப முக்கியம் உங்களோட நேரம். அந்த நேரத்தில் நீங்கள் உருப்படியாக வேறு ஏதாவது வேலை செய்வீங்க, அதையெல்லாம் விட்டுட்டு இதில் போய் சிக்கி சீரழிஞ்சு காசையும் இழந்து பணத்தையும் இழந்து மன நிம்மதியும் இழந்து அவஸ்தப்படாதீங்க. 100% எழுதி வச்சுக்கிங்க, அவன் ஓடி தான் போவான். அவன் எப்போ ஓடுவான்றது மட்டும்தான் கேள்வி. அது இன்றைக்காக இருக்கலாம், நாளைக்காக இருக்கலாம், அடுத்த வாரமாக இருக்கலாம், அடுத்த மாதமாக இருக்கலாம், இல்லை 6 மாதம் கழிச்சா இருக்கலாம். ஆனால் 2024 முடிகிறதுக்குள்ளே ஓடிடுவான், அது வேணால் கன்ஃபார்மாக வச்சுக்கிங்க. புரியுதா? 2024 முடிகிறதுக்குள்ளே கன்ஃபார்மாக ஓடிடுவான். தயவு செய்து போய் பணத்தை கட்டி ஏமாந்து போகாதீங்க. இது எல்லா இந்த மாதிரி ஸ்கீம்லேயும் முதல்ல சேரக்கூடிய நபர்களுக்கு ஒரு அமௌண்ட் கிடச்சிரும், அப்புறம் பின்னாடி வரவன் போகிற செத்தான். புரியுதுங்களா? 100,000 பேர் சம்பாதிச்சிருப்பான். அப்போ அந்த 100,000 பேர் பேசும்போது 100,000 பேர் பணம் சம்பாதிச்சேன்னு சொல்கிறான்றப்ப ஆச்சரியமாக இருக்கும், 100,000 பேரும் சம்பாதிச்சிட்டாங்களான்னு. ஆனால் மிச்சம் 49,000 பேர் ஏமாற போகிறான்றது தான் இதில் முக்கியமான செய்தி. நீங்கள் அந்த 100,000 ஒருத்தராக இருந்து அதுக்காக நீங்கள் இங்கே வந்து கமெண்ட்டில் ஏதாவது திட்டிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களைப் போல் சுயநலவாதியும் பேராசைக்காரனும் கொடுமதியாளரும் யாரும் கிடையாது. அவ்வளோ கெட்ட புத்தி இருக்குது உங்களுக்குன்னு அர்த்தம். நான் சம்பாதிச்சா போதும், எவனாவது ஏமாந்தால் என்னன்னு அந்த நிறுவனத்தின் ஓனர்கள் யோசிக்கிற மாதிரி நீங்களும் யோசிக்கிறீங்கன்னு அர்த்தம். எனக்கு காசு வருது இல்லை போதும், எவன் ஏமாந்தால் எனக்கு என்ன அப்படின்னு நீங்களும் நினைக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். அந்த கெடுமதியாளர்களிடம் சிக்கிக்கொள்ளாதீர்கள் என்பது எனது தாழ்மையான வேண்டுகோள். பணம் ஈஸியாக வராது, பணம் ஈஸியாக சம்பாதிக்க முடியாது, பணத்துக்கு வேலை செய்யணும், உழைச்சா தான் சம்பாதிக்க முடியும். அதை தயவு செய்து புரிஞ்சுங்க. நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம், வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம். 2க்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி.